வணக்கம் வாழ்க வளமுடன் அறுவடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் முருகன் கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கோயிலை நுழைந்ததும் பொது தரிசனம் செல்லும் வழி சிறப்பு தரிசனம் செல்லும் வழி இருக்குது நம்மளோட இடது பக்கத்தில் லெஃப்ட் சைடில் போனால் பொது தரிசனம் செல்லும் வழி இருக்குது ரைட் சைடில் போனால் சிறப்பு தரிசனம் செல்லும் வழி இருக்குது அதன் வழியாக போனால் கடற்கரையில் போகலாம் அப்படியே சுற்றி வந்தால் புது தரிசனம் செல்லும் வழி இருக்குது இந்த பொது தரிசனத்துக்கு பக்கத்திலேயே இருபது ரூபாய் தரிசனம் செல்லும் வழி இருக்குது இப்படி நேராக போய் அங்கே போனோம் இது இருபது ரூபா தரிசனம் செல்லும் வழி இந்த கோயிலின் முன்பகுதி துலாபாரம் காது குத்தும் இடம் இதெல்லாமே அமைஞ்சிருக்கு சிறப்பு தரிசனம் நூறு ரூபாய் இரநூத்தம்பது ரூபாய் டிக்கெட் எடுத்து இந்த வழியாகத்தான் நம்ம செல்லணும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு வந்து ஆறுபடை வீடுகள் இருக்கு திருச்செந்தூர் திருத்தணி திருப்பரங்குன்றம் பழனி பழமுதிர்ச்சோலை சுவாமி மலைன்னு இந்த அறுபடை வீடுகளில் ஐந்து வந்து மலைப்பகுதிகள்லேயும் திருச்செந்தூர் கோயில் மட்டும் கடற்கரையிலேயும் அமைஞ்சிருக்கு சிலப்பதிகார குறிப்பின்படி ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த கோயில் இந்த கோயிலை பற்றி சிலப்பதிகாரத்தில் திரு சீரலைவாய் அப்படின்ற பெயரில் குறிப்பிட்டிருக்காங்க சிலப்பதிகாரம் மட்டும் இல்லாமல் தொல்காப்பியம் புறநானூறு அகநானூறு திருமுருகாற்றுப்படை இப்படி எல்லா இலக்கியங்கள்லேயும் திருச்செந்தூர் கோயிலை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க இந்த கோயிலினுடைய சிறப்பு ராஜகோபுரம் ராஜகோபுரம் வந்து ஒன்பது அடுக்குகளை கொண்டு நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரமுடையதாக இருக்குது திருச்செந்தூர் முருகன் சன்னதியோட மேற்கு திசையில் தான் இந்த ராஜகோபுரம் அமைஞ்சிருக்கு முருகப்பெருமான் வந்து இந்த தளத்தில் வந்து கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி தான் காட்சியளிக்கிறாரு பிரதான கோபுரம் வந்து சுவாமிக்கு எதிர அதாவது கிழக்கு திசையில் தான் அமைந்திருக்கணும் ஆனால் அந்த பகுதியில் வந்து கடல் இருக்கிறனால மேற்கில் வந்து கோபுரம் கட்டப்பட்டிருக்கு முருகனோட மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இந்த கோபுர வாசல் வந்து உயரமாக இருக்கிறனால அது எப்பயுமே அடைக்கப்பட்டு தான் இருக்குது கந்தசஷ்டி விழாவில் வந்து முருகனுடைய திருக்கல்யாணத்தின் போது அந்த நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும்தான் இந்த வாசல் வந்து திறக்கப்படும் அந்த வேலையில் கூட பக்தர்கள் வந்து உள்ளே செல்ல அனுமதி கிடையாது கடற்கரைக்கு எதிரில் நாளை கிணறு செல்லும் வழியில் வலதுபுறத்தில் முடி காணிக்கை மண்டபம் இருக்குது அதிகாலை ஆறு மணிக்கெலாம் திறந்து வச்சுருவாங்க மொட்டை போடுறது பூ முடி கொடுக்கறது எல்லாமே இந்த காணிக்கை மண்டபத்தில் நீங்கள் செலுத்தலாம் ஒரு ஆளுக்கு முப்பது ரூபாய் வசூல் செய்கிறாங்க முடி காணிக்கை செலுத்திய பிறகு கிணற்றில் நீராடணும் நாளைக்கு நட்டில் நீராடின பிறகு தான் கடலில் வந்து நீராடணுங்கிறது ஐதீகம் ஆனால் எல்லாருமே கடலில் நீராடின பிறகு தான் நாளைக்கு நட்டில் நீராடுறாங்க ஏன்னா ஒரு முடி கூட இருக்கக்கூடாது முடி இல்லாமல் தான் நாளைக்கு நட்டில் வந்து நீராடணுன்றாங்க இப்போ மொட்டை போட்டுட்டு கடலில் முங்கி குளிச்சிட்டோம்னா நமக்கு வந்து அதுக்கப்புறம் நாளைக்கு நட்டில் குளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மணல்லாம் போகும் இது வந்து மொட்டை போடுற இடம் மொட்டை போட்டு எல்லாரும் கடலில் குளித்த பிறகு தான் நாளைக்கு கிணற்றில் குளிக்கிறாங்க நாளைக்கு நட்டில் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு தான் வசூல் செய்கிறாங்க இது நாளைக்கிணற்றினுடைய பின்பகுதி இந்த நாளைக்கிணரோட வெளிப்பகுதி இதுதான் நாளைக்கிணற்றின் நுழைவாயில் கோயிலேருந்து நேராக வந்தீங்கன்னா இது வழியாக உள்ளே போகலாம் இதை வந்து நாளைக்குணற்று வந்து நன்னீர் ஊற்று கிணறுனும் சொல்லுவாங்க கிணறு பற்றியதான் சரித்திரமே இல்லை நாளை கிணறுக்கும் சூரசம்ஹாரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது சூரசம்ஹாரம் முறிஞ்ச பிறகு முருகன் வந்து தனது கோபத்தை தணிக்க தனது வேலால் வேகமாக தரையை குத்த அந்த பீரிட்டு வந்த தான் நாளை கிணற்றில் இருப்பதாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சூரபத்மனோட போரின் போது திருச்செந்தூரில் முகாமிட்டு தங்கியிருந்த போர் வீரர்களின் தாகத்தை தீர்ப்பதற்காக முருகன் வந்து தனது வேளால இந்த கிணற்றை உருவாக்கினாரும் சொல்கிறாங்க நாளை கிணற்றில் குளித்து முடிச்சுட்டு பக்கத்திலேயே பெண்களுக்கு வந்து உடை மாற்றம் அறையும் இருக்குது ஆண்கள் வந்து வெளியவே நின்று மாற்றிக்கிறாங்க இங்கே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நேராக கோயிலுக்குள்ளே போகலாம் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி மூவர் சமாதி அப்படின்ற இடத்துக்கு போனோம் இது காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் மாலை மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் திறந்திருக்கும் ஆறு மணிக்கு மேலே இருக்கும் திருச்செந்தூர் கோயிலை வந்து புதுப்பித்து திருப்பணிகள் செய்த மூவரினுடைய சமாதி தான் இங்கே இருக்குது அந்த மூவர் யாருன்னா ஸ்ரீ மெளன சுவாமி ஸ்ரீ காசி சுவாமி ஸ்ரீ ஆறுமுகசாமி இந்த மூவரும் திருச்செந்தூர் கோயில் திருப்பணிக்காக தங்கள் வாழ்நாளையே அர்ப்பணித்தாங்க அவங்களுடைய ஜீவ சமாதி தான் இங்கே அமைஞ்சிருக்கு இவங்களோட சமாதி கிணறு பக்கத்தில் இருக்குது கிணறு அருகே தான் இவங்களோட ஜீவ சமாதி அமைஞ்சிருக்கு இவங்களை வணங்கின பிறகு தான் நம்ம வந்து திருச்செந்தூர் முருகனை வணங்கிறதுக்கு செல்லணும் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் சன்னதியின் உள்ள செல்லும் வழியில் தூண்டுகை விநாயகர் கோயில் இருக்குது இந்த விநாயகரை வணங்கிய பின்பு தான் நம்ம வந்து முருகப்பெருமானை வணங்கணும் இந்த தூண்டுகை விநாயகர் சன்னதியில் நமக்கு வந்து பன்னீர் இலை விபூதி பிரசாதம் தராங்க ஆதிசங்கரர் நோய்வாய்பட்ட போது அவரோட கனவில் சிவபெருமான் தோன்றி திருச்செந்தூர் சென்று பன்னீர் இலை விபூதியை தரித்துக்கொள் உன் நோய் குணமாகினாரு ஆதிசங்கரரும் மனமுருகி சுப்பிரமணிய பூஜங்க ஸ்லோகம் பாடி இந்த விபூதியை அணிஞ்சுக்கிட்டாரு ஆதிசங்கரோட நோய் குணம் ஆயிடுச்சு முருகனுக்கு வந்து பன்னீர் கரங்கள் இருக்கு அதில் ஒரு பக்கம் ஆறு கரம் மறுபக்கம் ஆறு கரங்கள் இருக்கும் அதே மாதிரியே அந்த பன்னீர் மரத்தின் இலைகள்லேயும் ஒரு பக்கத்துக்கு ஆறு நரம்புகள்னு ரெண்டு பக்கத்துலேயும் பன்னீர் நரம்புகள் இருக்கு இந்த பன்னீர் இலையை வந்து நேராக வச்சு பார்த்தோம்னா முருகப்பெருமானோட வேல் போல் காட்சியளிக்கும் சூரசம்ஹாரம் முடிஞ்சவுடன் தேவர்களே பன்னீர் மரங்களாக மாறி திருச்செந்தூரில் அருள் பாலிப்பதாக புராண கதைகள் சொல்லுது இந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதம் இருபது ரூபாய்தான் சூரபத்மனின் அட்டகாசம் வந்து நாளுக்கு நாள் அதிகமானனால சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தேவர்களும் முனிவர்களும் கோரிக்கை விடுக்கிறாங்க அவங்களோட வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் தன்னோடய இருந்து ஆறு புரிகளை உருவாக்குறாரு அந்த ஆறு புரிகளுமே ஆறு தாமரை மலர்களில் போய் சேர்ந்து முருகப்பெருமான் உருவானார் அதனால தான் அவருக்கு ஆறு முகம் அப்படின்ற பேர் இருக்குது திருச்செந்தூர் போகிற வழியில் சரவண பொய்கை தோரண வாயில்னு இருக்கும் சரவணன்னா பொய்கையில் நாணல் புல்களுக்கு மத்தியில் தோன்றியவன் பேர் அதனால தான் முருகன் கோயிலில் இருக்கிற எல்லா தெப்ப குளத்தையும் சரவண பொய்கைன்னு சொல்லுவாங்க முருகப்பெருமான் வந்து அந்த அசுரனை வெற்றி பெற்றதுனால அவரை வந்து ஜெயந்திநாதர்னு அழைப்பாங்க இந்த பேர் தான் பிற்காலத்தில் செந்தில்நாதர்னு மறுவிச்சு இது வந்து ஆரம்பத்தில் திரு ஜெயந்திபுரம்னு தான் அழைக்கப்பட்டுச்சு பின்னாடி அது வந்து திருச்செந்தூர் ஆயிடுச்சு தன் நன் வெற்றிக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபெருமானுக்கு வந்து முருகப்பெருமான் வந்து பூஜை செஞ்சார் சிவபெருமானை வந்து ஐந்து லிங்கங்கள் வடிவில் வச்சு வழிபட்டார் ஐந்து லிங்கங்களை வச்சு வழிபட்ட இடம் வந்து பஞ்சலிங்க சன்னதின்னு அழைக்கப்படுது மூலவருக்கு பின்புறம் சுரங்க அறை இருக்கும் ரூபாய் ஐந்து கட்டணம் செலுத்தி உள்ளே சென்றால் முருகன் பூஜைத்தை அந்த பஞ்சலிங்கத்தை காணலாம் இந்த அறைக்கு வந்து பாம்பரை என்றும் ஒரு பெயர் இருக்குது மூவர் சமாதிக்கு பின்புறத்தில் திருச்செந்தூர் கடற்கரையில் கொஞ்சம் தூரத்தில் வந்து ஐயா வைகுண்டர் கோயில் அமைஞ்சிருக்கு நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே தூரத்தில் ஐயா வைகுண்டர் கோயில் அமைஞ்சிருக்கு ஜாதி மத பேதங்கள் அதிகம் உள்ள காலத்தில் சாதி சமய பேதமின்றி சமத்துவத்தையும் தர்மத்தையும் போதித்தவர் வந்து ஐயா வைகுண்டர் அவர் வந்து மாசி மாத இருபதாம் தேதி அவர் அவதரித்த தினம் மார்ச் நாலாம் தேதி ஐயாவினுடைய நூற்றி எண்பத்தொம்போதாவது அவதார தினம் வந்து நாங்கள் போகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரின் அம்சமாக ஐயா விளங்குகிறாரு சாதாரண மனிதராக திருசம்பதியில் அவதரித்து மூணு நாட்கள் கடலில் இருந்து விஷ்ணு மகாலட்சுமியோட அருளோடய வைகுண்டர் என்ற திருநாமம் பெற்று மக்களுக்கு அருள் புரிய வந்த தினமே ஐயா வைகுண்டர் அவதார தினம் மார்ச் நாலு அன்னைக்கு கொண்டாடப்படுது அந்த நாள் முழுவதும் மக்களுக்கு வந்து அன்னதானம் அளிக்கப்படுது இதில் வந்து ஆண்கள் மேல் சட்டை அணியாமல் தான் வரணும் தலை மேலே தலைப்பாகை அணிஞ்சிட்டு தான் இந்த கோயிலில் வழிபடணும் இந்த கோயிலுடைய வழிமுறை அது அந்த நாள் அன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படும் ஐயா வைகுண்டர் கோயிலுக்கு பக்கத்திலேயே மூன்று மகான்களோட சமாதி அமைஞ்சிருக்கு சங்கர சுவாமிகளோட ஜீவ சமாதி ஆலயம் முதல்ல இருக்குது அப்புறம் ஸ்ரீ லஸ்ரீ ஆவுடையப்பர் அவருடைய ஜீவ சமாதியும் அமைஞ்சிருக்கு அடுத்ததாக ஸ்ரீ சத்ரு சம்ஹாரமூர்த்தி சுவாமியினுடைய சமாதி அமைஞ்சிருக்கு கோயிலுக்குள்ளே போய் சுவாமியை தரிசனம் பண்ணோம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது ஜீவசமாதி அந்த இடத்துல கால் வச்சதுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது திருச்செந்தூரை சுற்றி இவ்வளோ கோயில்கள் இவ்வளோ சிறப்புகள் அமைஞ்சிருக்கு இது இரவு நேரத்தில் ராஜகோபுரத்தோட தரிசனத்தை உங்களுக்கு காட்டுறோம் நிறைய மண்டபங்கள் இருக்குது காவடி மண்டபம் சண்முக மண்டபம் இப்படின்னு நிறைய மண்டபங்கள் இருக்குது காலையில் அஞ்சு மணிக்கெலாம் கோயில் திறந்துடுவாங்க இரவு ஒன்பது மணி வரை கோயில் திறந்திருக்கும் இந்த திருச்செந்தூர் கோயிலில் இருக்கிற சண்முக விலாசம் என மண்டபம் வந்து நூற்றி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டது இதில் வந்து நூற்றி இருபத்தி நாலு தூண்கள் வந்து இந்த மண்டபத்தை தாங்கி நிற்குது திருச்செந்தூர் கோயிலோட வடிவம் வந்து பிரணவ மந்திரமான ஓம் எனும் வடிவில் அமைஞ்சிருக்கும் திருச்செந்தூர் கோயில் கோபுரம் வந்து பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது திருச்செந்தூர் முருகனே போச்சி என்ற தலைப்பில் அருணகிரிநாதர் வந்து எண்பத்தி மூணு திருப்புகள் பாடியிருக்காரு இந்த பாடல்களை வந்து பக்தி சிரத்தையுடன் பாடினா பாவங்கள் நீங்குங்கிறது ஐதீகம் திருச்செந்தூர் தலத்தில் வந்து தினமும் வீரவாகு தேவருக்கு பூஜை நடத்தப்பட்ட பிறகே மூலவருக்கு வந்து பூஜை நடத்தப்படுது திருச்செந்தூரில் வீரபாகு தேவர் காவல் தெய்வமாக இருக்கிறாரு இதனால் இந்த தளத்திற்கு வந்து வீரபாகுப்பட்டினம்னு பேர் இருக்குது இதில் வந்து சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமான் என நான்கு உச்சவர்கள் இருக்காங்க அந்த பொது தரிசனம்னு அந்த என்ட்ரன்ஸ் வழியாக அப்படியே குடி பின்னாடி வந்தோம்னா பொது தரிசன வழி இருக்குது அதில் கொஞ்சம் பக்கத்தில் தான் வள்ளி குகை அமைஞ்சிருக்கு பெரும்பாலானவங்களுக்கு குகை எங்கே அமைஞ்சிருக்குன்னே தெரியல திருச்செந்தூர் கோயிலில் இடது பக்கத்தில் தான் அந்த குகை இருக்குது இந்த குகைக்கு முன்புள்ள சந்தன மலையில் வந்து தொட்டில் கட்டினா குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கின்றாங்க திருச்செந்தூர் கோயிலுக்குள்ளே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அந்த பெருமாள் கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த சந்தன மலை வந்து அப்படி புடச்சி வந்திருக்கும் இதுதான் குகை போகிற வழி வள்ளியின் மீது முருகப்பெருமான் காதல் கொண்டு ஒரு முதியவர் வேடத்தில் வராரு அப்போ முருகன் வந்து தன்னோட அண்ணன் விநாயகர்கிட்ட உதவி கேட்குறாரு விநாயகர் வந்து யானை வடிவில் வந்து வள்ளியை பயமுறுத்துகிறாங்க அதனால் பயந்து போன வள்ளி வந்து இந்த குகைக்குள்ளே ஒழிஞ்சிருக்காங்க அதுதான் வள்ளி குகைன்னு சொல்கிறாங்க வள்ளி குகையினுடைய சந்தன மலையில் தொட்டில் கட்டினால் குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும் இங்கே பாருங்கள் நிறைய பேர் தொட்டில் கட்டியிருக்காங்க மஞ்சள் கயிறு கட்டியிருக்காங்க விரைவில் திருமணம் நடக்கணும்னு இதுக்கு வந்து ஒரு ரூபா தான் கட்டணம் வசூல் செய்கிறாங்க இது குகையினுடைய உள்பகுதி பிரண்டை செடி எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்க இது வந்து இந்த கிணறு ஒன்று அமைச்சிருக்காங்க வள்ளி குகைக்குள்ள வள்ளி வந்து தத்தாத்திரேயரை நினைத்து தவம் செஞ்சுட்டு இருக்காங்க தத்தாத்ரேயர் வந்து விஷ்ணு சிவன் பிரம்மா மூவரின் அம்சம் முருகப்பெருமானையும் அனுப்பதற்காக வள்ளி வள்ளி குகையில் தத்தாத்திரேயரை நினைத்து தவம் செஞ்சிட்டு இருக்காங்க திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் திருச்செந்தூர் கோயில் போகிற வழியில் சரவண பொய்கை தோரண வாயில் இருக்குது அதில் வந்து பார்வதி தேவி தவம் செய்கிறாங்க அதில் வந்து பார்வதி தேவியை சுற்றி ஆறு தாமரையில் முருகப்பெருமான் அவதரித்த அந்த சிலை இருக்குது சிவபெருமான் தவம் சிற சிலையும் இருக்குது காடு மாதிரி காணப்படுது நிறைய மயில்களை வந்து இந்த சரவணப் பைகையில் நம்ம பார்க்கலாம் உணவுக்கு வந்து கோயிலை சுற்றி நிறைய உணவகங்கள் இருக்குது அதில் குறிப்பிட்டு ஹோட்டல் காவியா ஹோட்டல் காவிரி ரெண்டுமே ஒரே பிரான்ச் தான் ரெண்டுலேயுமே சாப்பாடு நல்லாயிருக்கு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துக்கோங்க அதே போல் தங்குறதுக்கு லாட்ஜ் நிறைய இருக்குது ஃப்ரீயாக பக்தர்கள் தங்கும் விடுதியும் இருக்குது பக்கத்துலேயே கந்தன் விடுதி இருக்குது லாட்ஜ் பார்த்திங்கன்னா மினிமம் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து மேக்ஸிமம் தௌசண்ட் வரைக்கும் நல்ல நீட்டான லாட்ஜெலாம் நிறையவே இருக்குது இது திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே இருந்தோ இல்லை பஸ் இருந்தோ நீங்கள் கோயிலில் வர்றதுக்கு ஷேர் ஆட்டோ நிறைய இருக்குது அதில் குறிப்பிட்ட ஒரு ஷார் ஆட்டோ அவரோட நம்பர் போடுறோம் அவர் பேர் மோகன் அங்கே போய் தான் அறிமுகமானார் ஷேர் ஆட்டோ தேவைப்படுறவங்க அவர் நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க அதே போல் துப்புரவு பணியாளர்கள் அவங்கள பற்றியும் குறிப்பிட்டு சொல்லணும் கோயிலை அவ்வளோ நீட்டாக சுத்தமாக வச்சுருக்காங்க எங்கே குப்பை இருந்தாலும் உடனுக்குடனே பெருக்கிடுறாங்க நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன்